ஹலோ கைஸ், திஸ் இஸ் மீ வேலை சார். இந்த வீடியோவில் நான் ஏற்காடு போகும்போது நான் ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸ் அண்ட் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன், அதை பற்றின ப்ரைஸ் அண்ட் என்னோட ரிவ்யூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ஊர் சுற்றி பார்க்கணும்னு கிளம்பும்போது தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி தான். அப்படி நம்மளோட வண்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாத சிச்சுவேஷனில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ். நான் ஏற்காடு சோலோவாக போயிருந்தபோது நான் இந்த ரெண்டல் பைக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ரெண்டல் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா 600 rupees ஸ்கூட்டிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஒன் டேக்கு, அண்ட் கீர் பைக்ஸுக்கு 1000 rupees பர் டே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாடலை பொறுத்து ரேட் ஏறவும் இறங்கவும் செய்யும். அண்ட் நான் எடுத்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு கண்டிஷனில் இருந்தது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 kilometers தந்தது. பட் ரெண்டு பேராக போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக மைலேஜ் வராது, இன்னுமே கம்மியாகும், அண்ட் பிக்கப்புமே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டு பேராக போனீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கீர் பைக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் எவ்வளோ பெட்ரோல் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 600 rupees ஆச்சு 2 days ஏற்காட்டுறதுக்கு. பட் நான் நிறைய இடம் சுற்றுறதுனால எனக்கு அவ்வளோ ஆச்சு, உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. சப்போஸ் ரெண்டு பேராக போனீங்கன்னா அவ்வளோ ஆகலாம். பட் என்ன தெரிஞ்சு ஒரு 400 to 500 ரேஞ்சிலே உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜஸ் வந்து முடிச்சு. அண்ட் வண்டியை முக்கியமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கா, லைட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா, பிரேக்ஸ் கரெக்டாக இருக்கா, அண்ட் வண்டிக்கான பேப்பர் ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட இது எங்கே எடுத்தீங்க வண்டி அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். பட் நான் வந்து கேட்டேன், நான் ரெண்டல் பைக் எடுத்த இடத்துல வீடியோ உங்களோட பேச பற்றி சொல்லலாமான்ட்டு அவங்க சில ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லி வேணாம் ப்ரோ வீடியோ வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். நானும் இப்படி தான் வந்து அது ரெண்டல் பைக்ஸ் தேடினேன். கூகுளில் போயிட்டு ஏற்காடு ரெண்டல் பைக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ரெண்டல் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். கார்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை, பட் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்காடு ரெண்டல் பைக்ஸ்னு போட்டிங்கன்னா அந்த சேலமில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ரெண்டல் பைக்ஸ் ஷாப்பும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டும். அதில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குது, நல்ல ரிவ்யூ ரேட்டிங்ஸ்லாம் இருக்கிறது எதுவோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் வேணுமோ அதோட அவைலபிலிட்டி அண்ட் செக் பண்ணுறதுலாம் அவங்க முன்னாடியே செக் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு வெஹிக்கிள் வேணும்னா சொந்தமாக பைக் இல்லை ஒரு ஊர் சுற்றி பார்க்குறதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டல் பைக்ஸ்ன்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போகும்போது எங்கே தங்க போகிறோம். அதான் இப்போ நான் ஏற்காடு போகும்போது நான் சோலோவாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சோலோவாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கும் தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, அது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். டார்மெட்ரி டைப்பு அந்த மாதிரி எந்த ஒரு ரூம்ஸுமே இப்போ வந்து கிடையாது. 1 year பேக் வந்து டார்மெட்ரி கவர்மெண்ட்டோட இருந்தது, பட் இப்போ அது ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ்னால அதை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போனோம்னா மினிமமாக ஒரு ஆளுக்கு 1000 rupees மாதிரி சார்ஜ் ஆகும். நான் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி கிடச்ச எனக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஹோட்டல் தான் ராயல் கேலக்சி இன் BIHOTELS. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 400 rupees புக் பண்ண ஒரு ஹோட்டலில், அண்ட் செகண்ட் டே என்னோட ஸ்டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அதே ஹோட்டலில் புக் பண்ணும்போது 350 rupees கிடச்சிது எனக்கு ஒரு நாள். ஒரு 1000 rupees ரூம் 350 rupees எப்படி புக் பண்ணுறதுத கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது எப்படி போகலான்றது பார்க்கலாம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக்லேருந்து 1.5 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் ஒரு 10 minutes ட்ரைவ் பண்ணாலே போயிடலாம். அண்ட் நீங்கள் நைட்டு சாப்பிடணும்னு நினச்சா கூட நீங்கள் வெளியே வரதுக்கு ஒரு 10 minutes ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடலாம், ஈஸி தான். அண்ட் சுற்றி பார்க்குற இடமும் இந்த ஹோட்டலில் சுற்றியே தான் இருக்குது. ஒரு நல்ல டெரஸ் இருக்குது, உள்ளே உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே வச்சுருவாங்க. ஒரு சிங்கிள் ரூமும் டிவி ஃபேன் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் டீசென்ட் ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் சஜஸ்ட் பண்ணுவேன். உள்ளேயே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட 10 rooms மேலே ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் 500 rupees எனக்கு வந்து ஒரு நல்ல ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரூம் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கூப்பனில் கிடச்சி சொன்ன பார்த்தீங்களா, அது எப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹோட்டலில் நார்மலாக நீங்கள் போய் புக் பண்ணி நீங்கள் தனியாக போகிறீங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கீங்க, நீங்கள் தங்க போனீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இதுவே நீங்கள் அகோடா ஆப்ன்ற ஒரு ஆப்பில் போய் சர்ச் பண்ணேன், அதில் தான் புக் பண்ணது. அங்கே போய் சர்ச் பண்ணும்போது 500 rupees கிடச்சி, அண்ட் அதுலேயே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கூப்பன்ஸ்லாம் கிடச்சிது. அதை யூஸ் பண்ணும்போது 400 rupees புக் பண்ணேன். அண்ட் செகண்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 350 rupees நான் புக் பண்ணேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அகோடா ஆப்பில் வந்து நான் நிறைய வாட்டி புக் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லாவே ஆக்சுவலி கூப்பன்ஸ்லாம் கிடைக்குது. நீங்களும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயமும் ஒரு விஷயம் கூட யாரும் எனக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நானே என்னோட யூஸ் பண்ணிட்டு பர்சனலாக நானே பார்த்துட்டு யூஸ் பண்ணேன், என்னோட ரிவ்யூ மட்டும் தான் சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக் அமினிட்டிஸ் லைக் சோப் அந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பிளாங்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க, கபோர்டெலாம் இருக்கும், இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீசென்ட் ரூமும் இந்த ப்ரைஸில் எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஹோட்டல்ஸ் பற்றி பார்க்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸு. நான் இந்த வாட்டி செலக்டிவாக நான் எதுவும் சர்ச் பண்ணி போகல பெருசாக ஏற்காடில். பட் எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னதே ஒரே ஒரு ஹோட்டல் தான், ஹோட்டல் செல்வம்னு ஒரு ஹோட்டல் கேள்விப்பட்ட ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ன்ட்டு. அங்கே போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் சாப்பிட்டுருந்தேன். மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees தான். சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ப்ராப்பரான ஹோம் ஃபுட் ஒன்று சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் விசிட் பண்ணலாம். டேஸ்ட்டு நிஜமாகவே நல்லா இருந்தது, வீட்டு சாப்பாடு மாதிரி ஓவராகவும் இல்லை கம்மியாகவும் கிடையாது, நல்ல டேஸ்ட் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக மீல்ஸ்லாம் சாப்பிடணும் ஏதாவது சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா இங்கே போய் சாப்பிடுங்க. நான் பிரியாணிலேருந்து எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் அவங்க ஒரு டைமிங் வச்சிருக்காங்க, அந்த டைமிங்குள்ளே போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் லேட்டாக போனால் கூட பிரியாணிலாம் காலி ஆகிடும். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மற்ற மீல்ஸ் அண்ட் சிக்கன்லாம் வாங்கினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ டேஸ்ட்டாக
இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவங்க ஹோம் ஃபுட்டு, வீட்டில் ஒரே ஒரு லேடி தான் யாரோ சம்திங் குக் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இப்போதான் எப்படி இந்த டேஸ்ட் வருதுன்றதுக்கு. இவங்க வந்து செம க்ரௌடடாக இருக்கும். இந்த ஹோட்டலில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடணும் நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக தான் சாப்பிடணும். ஏன்னா வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப பொறுமையாக சர்வ் பண்ணுவாங்க, லேட் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். நீங்கள் உட்காந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பேஷன்ஸ் இருக்கணும். அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா அவங்க மார்னிங்கே நான்வெஜ் போடுறாங்க, மற்ற நாளில் அவங்களுக்கு வெஜ் தான் இருக்கும். அண்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி, மிச்ச நாளில் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் டீசெண்டாக ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம், எனக்கு தெரிஞ்சு வேர்த் தான் நினைக்கிறேன். பட் மீல்ஸுக்கு நான் கண்டிப்பாக 90 ரூபீஸ் கொடுப்பேன், சஜஸ்ட் பண்ணுவேன் இங்கே போய் சாப்பிட்றதுக்கு. நைட்டு போய் நான் பரோட்டா கூட சாப்பிட்டுருந்தேன், உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஒரு டீசெண்டான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் சாப்பிடுங்க. அண்ட் ரெண்டாவது பார்க்க போகிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இது மெயின் ஜங்ஷன்லேயே இருந்தது, ஏற்காடு லேக் பக்கத்துலேயே. ஹோட்டல் பிரபாகர்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு நான்வெஜ் சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல் போங்க. மார்னிங்கே சிக்கன் கிரேவி அது இதுன்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. நான் இவங்க கிட்ட தோசை அந்த மாதிரி வெரைட்டிஸ் ட்ரை பண்ணியிருந்தேன், பொங்கல் பூரி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருந்தேன். ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்ததால் ரெண்டு நாள் மார்னிங்குமே இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டேன். அண்ட் ரெண்டு நாளுமே டீசென்ட், ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் இருந்தது. பட் ரொம்ப டேஸ்ட் ஓவர் ஹைப்டெல்லாம் கிடையாது, டீசென்ட்டான ஃபுட்டு. மற்றபடி இங்கே ஏற்காடில் எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. இதான் நான் ட்ரை பண்ண விஷயம். கண்டிப்பாக இதில் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்காடை பற்றி ஆல்ரெடி நீங்கள் வந்தீங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக பட்ஜெட்டோட உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் ஊட்டி, கோவா, பாண்டிச்சேரி அப்படின்ற நிறைய பிளேஸ் சுற்றி எல்லாத்துக்கூட பட்ஜெட் எல்லாமே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.